ஹலோ, குட் ஈவினிங் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம 10th டே ஆஃப் ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்க போகிறோம். ஸோ நான் இன்றைக்கி ரொம்ப வந்து கம்மியான ஒரு வேர்ட்ஸ் தான் நான் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். இது என்ன டாபிக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபேமிலி ரிலேஷன்ஸ் இன் ஹிந்தி, குடும்ப உறவுகளை ஹிந்தியில் எப்படி சொல்லலாம் அப்படிங்கிறத நான் வந்து இங்கே இங்கிலீஷில் சொல்லியிருக்கேன். தமிழ்லேயும் சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. நான் ரொம்ப கம்மியான வேர்ட்ஸ் தான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் இதை வந்து நல்லா ரீட் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கான்வர்சேஷனல் ப்ராக்டிஸ் வந்து வரும். ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு வேர்ட்ஸ்லாம் தெரிஞ்சுக்குங்க. தெரிஞ்சுக்கிட்டு அதை டெய்லி நீங்கள் ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்ஸோ இல்லை பக்கத்தில் இருக்கிறவங்களோ யாருக்கிட்டேயோ நீங்கள் வந்து டெய்லியும் வந்து கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களால் வந்து அதை எப்பயுமே வந்து ஞாபகம் வச்சுக்க முடியும். இப்போ நம்ம பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பீப்புள் ஃப்ரம் ஃபாதர் சைடு, அப்பா வகையில் உள்ள உறவுகளை பற்றி நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ வந்து பாப்பா அப்படின்னா பிதாஜி, அப்பான்னு அர்த்தம். ஓகேவா? ஆனால் அந்த இங்கிலீஷ் எழுதியிருக்கேன் பாருங்க. பாப்பா அப்படின்னா என்னன்னா அப்பான்னு சொல்லலாம், பிதாஜினாலும் அப்பான்னு சொல்லலாம், ஸோ பித்தானாலும் அப்பான்னு சொல்லலாம். நான் எல்லாத்தையும் எழுதலை, நீங்கள் நான் சொல்கிறது லிசன் பண்ணுங்கள். பித்தான்னு சொல்லாலும் உங்களுக்கு அப்பா தான். அது ஏன் பித்தாஜின்னு சொல்கிறாங்கன்னா மரியாதைக்கு சொல்கிறதுனால ஜி சேர்த்துக்கிறாங்க. அதே பாப்பானாலும் அப்பா தான். ஸோ அதுக்கு இங்கிலீஷில் ஒன்ஸ் ஃபாதர், ஒரு அப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அப்பாவுடைய அப்பா. ஃபஸ்ட்டு அப்பாவை பற்றி சொல்லிட்டேன், இப்போ அப்பாவுடைய அப்பா. ஏன்னா நம்ம அப்பாவோட ரிலேஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம். ஸோ அப்போ தாத்தா, அப்போ தாதான்னு நம்ம சொல்லலாம். தாதானா உங்கள் அப்பாவுடைய ஒரு அப்பா அப்படின்னா கிராண்ட் ஃபாதர். அதே உங்கள் அப்பாவுடைய அம்மா அப்படின்னா கிராண்ட் மதர், தட் இஸ் தாதி அப்படின்னு சொல்லலாம். தாதானா அப்பாவுடைய அப்பா கிராண்ட் ஃபாதர், தாதி அப்படின்னா அப்பாவுடைய அம்மா கிராண்ட் மதர். தாடின்னு சொல்லிடக்கூடாது, தாதி. ஓகேவா? தாதா தாதி. அதேமாரி அடுத்து சித்தப்பான்னு நம்ம சொல்லலாம். அப்பாவுடைய சிறிய சகோதரன், அப்போ சாச்சா. அப்பாவுடைய சிறிய சகோதரன் சித்தப்பாவை சாச்சா. சித்தியை என்ன சொல்லலாம், சாச்சி. அப்பாவுடைய சகோதரனுடைய ஒய்ஃபு, மனைவி அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஓகேவா? அடுத்தது பாருங்க. அடுத்து தாயா. தாயானா என்னது, அப்பாவுடைய பெரிய அண்ணன், பெரிய சகோதரன் சொல்லலாம். அப்படி பார்த்தா நீங்கள் தாயானா நீங்கள் எப்படி சொல்லலாம்னா பெரியப்பான்னு சொல்லலாம். சித்தப்பா மாதிரி பெரியப்பா. ஸோ படே பாப்பா, நீங்கள் தாயானும் சொல்லலாம் இல்லை படே பாப்பான்னு சொல்லலாம். ப்ராக்கெட்டில் போட்டிருக்கான் பாருங்கள் இங்கிலீஷில். படே பாப்பான்னா பெரியப்பா, தாயானாலும் பெரியப்பா. ஸோ அடுத்து தாயி அப்படின்னா பெரியம்மா. தாயினா படிமா இல்லைன்னா தாயி, படிமா இல்லை தாயினா பெரியம்மான்னு அர்த்தம். ஒன்ஸ் ஃபாதரோட பெரிய சகோதரருடைய ஒய்ஃபு. அடுத்தது அதேமாரி அப்பாவுடைய சகோதரி, அப்படியே அப்பாவுடைய சகோதரி அத்தையை சொல்லுவோம்ல, புவானா அத்தை இல்லை பூப்பின்னு சொல்லலாம். பூப்பி, பூப்பின்னு சொல்லலாம் இல்லை புவான்னு சொல்லலாம். அதே ஃபூஃபா, ஃபூஃபானா என்னது, அதே வந்து மாமா அப்படின்னு சொல்லலாம், தட் இஸ் அங்கிள். அப்பாவுடைய தங்கையுடைய இல்லை அண்ணனுடைய தங்கச்சியுடைய ஹஸ்பண்டு. ஃபூஃபான்னு சொன்னீங்கன்னா உங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்லலாம்னா மாமான்னு சொல்லலாம். அடுத்தது பீப்புள் ஃப்ரம் மதர் சைடு, இப்போ அம்மாவின் பக்கம் உள்ளவங்க. அப்போ ஃபஸ்ட்டு அம்மாவுக்கு ஹிந்தியில் என்ன சொல்லலாம், மா. மானா அம்மா. அப்போ அங்கே பித்தாஜின்னு சொன்ன மாரி இங்கே மாத்தாஜி. பித்தானா அப்பா, மாத்தானா அம்மா. மானாலும் அப்பா, மாத்தாஜினாலும் அம்மா. இப்போ அம்மாவுடைய அப்பா எப்படி சொல்லலாம், நானா. அங்கே எப்படி சொன்னோம், தாதா. இங்கே என்ன சொல்கிறோம், நானா. நானானா அப்பா, அம்மாவின் அப்பா, அம்மாவின் அம்மா. அதுவும் வந்து கிராண்ட் மதர் தான், தட் இஸ் நானி. அடுத்து அம்மாவின் சகோதரி மௌசி, அம்மாவின் சகோதரினா மௌசி. அம்மாவின் சகோதரனுடைய கணவன் மௌசா, மௌசி மௌசா. அடுத்தது பாருங்கள். அடுத்தது மாமா, அம்மாவுடைய தம்பியை நம்ம என்ன சொல்லுவோம், கண்டிப்பாக மாமான்னு சொல்லுவோம். தமிழில் சொல்கிறது தான் இங்கே ஹிந்திலேயுமே சொல்லியிருக்கிறாங்க. மாமானா அம்மாவின் சகோதரன், மாமினா அம்மாவின் சகோதரனுடைய ஒய்ஃபு, அண்ணன் ஒய்ஃபு இல்லை தம்பி ஒய்ஃபு அப்படின்னு நம்ம சொல்லலாம். மாமி, மாமா, மாமி. அடுத்து சிப்ளிங்ஸ், இப்போ பாருங்கள் சிப்ளிங்ஸ்னால் நம்ம கூட பிறந்தவங்க. ஸோ பாயி அப்படின்னா ஒன்றும் இல்லை, சகோதரன் அவ்வளோ தான். அட்லீஸ்ட் நீங்கள் ஒரே ஒரு பேரண்ட்டோ ஒரே ஒரு பேரண்ட்டோடைய உங்களுடைய பிரதரோ இல்லை வந்து ஒரு பிரதர்னால் நீங்கள் எப்படி சொல்லலாம், பாய் அவ்வளோதான். பேன்னா என்ன சொல்லலாம், டாட்டர்னு சொல்லலாம். அது வந்து தட் மீன்ஸ் என்ன சொல்லலாம், நீங்கள் உங்களுடைய ஃபீமேல் தங்கை அக்கா அவங்கள சொல்லலாம் நம்ம. ஸோ உங்களுடைய சன்னா பா, அவங்க அப்
அப்பாவுக்கு ஒரே ஒரு சன், தட் இஸ் அவங்களுடைய பிரதர்னா பாய். உங்களுடைய சிஸ்டர் அப்படின்னா என்னது? பஹன். அவ்வளோதான். ஜஸ்ட் ஒரு தடவை கோத்ரூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்பாவின் சைடில் நீங்கள் பாப்பா, தாதா, தாதி, சாச்சா, சாச்சி, தாயா, தாயி, பூவா, ஃபூஃபா, இது மட்டும் அப்பா சைடு. அம்மா சைடில் மா, நானா, நானி, மௌசி, மௌசா, மாமா, மாமி. சிப்ளிங்ஸ் பார்த்தீங்கன்னா பாயி, பஹன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வேர்ட்ஸ்லாம் நீங்கள் நல்லா ரிமெம்பர் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். நம்ம வந்து ஃப்யூச்சரில் கான்வர்சேஷன்ஸில் இந்த வேர்ட்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணி பார்ப்போம். என்னோடய பிஃபோர் வீடியோஸ்லாம் கண்டிப்பாக நீங்கள் பாருங்கள். இல்லை வேறு ஏதாவது உங்களுக்கு எப்படி போடணும்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு அந்த மாதிரி வீடியோஸ் என்ன வேணுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டோன்ட் ஃபர்கெட் டு சப்ஸ்கிரைப் மை வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.